தமிழக மீனவர்களை பாதுகாக்க தவறிய இந்திய மத்திய அரசையும் இலங்கை அரசாங்கத்தையும் கண்டித்து தமிழ்நாட்டின் அனைத்து இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் எனும் மீனவ தொழிலாளர் சங்கம் ராமேஸ்வரத்தில் இன்று கண்டன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. ராமேஸ்வரம் பஸ் நிலையத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார். நரேந்திர மோடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் நான் பிரதமரானால் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பேன், பாதுகாப்பு அளிப்பேன் என்கிற வாக்குறுதியை அளித்தது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருக்கிறது, மிக விபரீதமாக போய்கொண்டிருக்கிறது. சீ ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கையின் கடலுக்குள் அத்துமீறி நுழைந்து இழுவை மடி தொழில் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத மீன்பிடி தொழில்களை மேற்கொண்ட போது கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்குமாறு கோரி போராட்டம் நடத்தப்படுகின்ற நிலையில் தமிழகத்தின் நாகைப்பட்டினத்தில் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். விசைப்படகு மீனவர்கள் இழுவை மடி வலையை பயன்படுத்துவதால் ஃபைபர் படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா, கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வானவன் மகாதேவி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் உள்ள ஃபைபர் படகு மீனவர்கள் ஒரு வாரத்திற்கும் மேலாக மீன்பிடிக்க செல்லாமல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் இழுவை மடி தொழிலுக்காக பெரும்பாலும் பயன்படுத்துகின்ற விசைப்படகுகள் 25 மீட்டருக்கு மேற்பட்ட நீளத்தையும் 8 மீட்டருக்கு மேற்பட்ட அகலத்தையும் கொண்டுள்ளன. இந்த படகுகள் எமது கடற்பரப்பிற்குள் பிரவேசித்து மீன்வளம் மாத்திரமல்லாது இயற்கை வளங்களையும் அழிவிற்குட்படுத்துகின்றன. இந்த மீன்பிடி முறையால் ஏற்படுகின்ற பாதிப்பை கருத்தில் கொண்டு பல்வேறு நாடுகள் ஏற்கனவே இந்த தொழிலை தடை செய்துள்ளன. இந்திய மீனவர்களின் இழுவை படகுகள் காரணமாக முல்லைத்தீவு கடற்பரப்பும் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக புதுமாத்தளன் மீனவர்கள் கவலை வெளியிடுவதுடன் பல மீனவர்கள் தமது தொழிலையும் கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடன்பட்டு அந்த வேலை வாங்கினேன். அந்த வேலை கடல்ல போனதுல இருந்து என்னட்டு திருப்பி ஒரு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வசதி என்னட்டு இல்ல. இன்னைக்கு இந்த போட்டில சும்மாதான் கிடக்கு. இப்போ வருஷக்கணக்கா சும்மாதான் கிடக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நான் இன்னும் ஒரு போட்டிலேயோ இல்ல இந்த கரையில மீன் தூக்கி ஏதோ செய்துதான் நான் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். அநேக மீன்கள் ரால்கள் படுகிற இடத்துல இப்ப ஒரு இதுக்கும் இல்லாமல் அவன் வலிச்சல்லி கொண்டு போயிருக்கு. அப்ப நாங்கள் இப்ப ஒரு அங்க போனால் கஞ்சலும் குப்பையும் தான் கிடக்கு. ஒளிய வேறு ஒன்றும் இல்லை. இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை இந்த மாதிரி தீரப்போ எங்களுக்கு தெரியாது. 2-3 நாளைக்குள்ளேயும் ஒரு கொஞ்சம் 2-3 பொடிகளில் விலைகள் எல்லாம் பட்டுப்பட்டு போச்சு. முரல் விலை, முரலுக்கு போனவங்க 15 விலை 20 விலை என்று சொல்லி எனக்கும் இல்லை. முந்தி வாழ்ந்து என்ன உழைச்சாலும் நிம்மதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஆனால் இப்போ எங்களுக்கு உழைப்பு மீன் தேடி பிடிக்கக்கூடிய எங்களாலேயே நாம கிடக்கா. வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் இன்று மன்னாரில் நடத்திய ஊடக சந்திப்பில் சீ ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்கள் பிரவேசிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்திய மீனவர்களின் வருகை, இந்த வருகை தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக வடமாகாணம் முழுக்கமாக நாங்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். சடதியாக இந்திய மீனவர்கள் வருகை நிறுத்தப்பட வேண்டும். இந்திய மீனவர்களால் செய்யப்படுகின்ற அந்த தொழில்முறை எமது சீ ஆஃப் ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய கடற்பரப்புக்குள் செய்யக்கூடாது. அவ்வாறு தொடர்ச்சியாக அவர்கள் செய்வார்களானால் இலங்கையில் இருக்கின்ற அந்த சட்ட ரீதியான செயற்பாடுகளை நாங்கள் தீவிரப்படுத்த வேண்டிய நிலைக்கு அரசை நாங்கள் கட்டாயப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று நாங்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கையிலேயே அவர்களின் வருகை நாளாந்தம் வந்த வண்ணமாகத்தான் இருக்கின்றது. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கான தீர்வு திட்டத்தை அரசியல் கட்சிகள் முன்வைக்க வேண்டும் என யாழ்ப்பாண மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையிலே 2024 ஒரு தேர்தல் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் ஆண்டிலே, இந்த தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கே உரிய தீர்வை முன்வைக்க வேண்டும். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எந்த கட்சி அல்லது எந்த வேட்பாளர் இந்த மீனவர் பிரச்சினைக்குரிய தீர்வை முன்வைக்கின்றாரோ எதிர்காலத்தில் அதை பற்றி சிந்தித்து தான் மக்கள் முடிவெடுக்கிற ஒரு நிலையிலே இருக்கின்றது. எங்களுடைய பிரச்சினையை சாதகமாக தீர்வு முன்வைக்கின்ற கட்சிகளுக்கு வாக்களிப்பது தொடர்பாக எதிர்காலத்திலே எங்களுடைய மக்கள் சிந்திப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் கூறுகின்றோம். எங்களுடைய பிரச்சினை தீர்வை அரசாங்கங்களை வலியுறுத்தி
பெருகிற காலம் வந்துவிட்டது. அது வடக்கில் மட்டுமில்லை, தென்னிலங்கை கிழக்கு மாகாணத்திலும் அந்த கடற்றொழில் சமூகங்கள் இந்த நிலைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். மன்னார் பிரஜைகள் குழு இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்திய மீனவர்களுடைய படையெடுப்பு அவர் எங்களுடைய வளத்தை மிகவும் சுரண்டி அழித்து எங்களுடைய மீனவர்கள் வாழ முடியாத ஒரு நிலை உருவாகியிருக்கின்றது. இந்த பயங்கரமான ஆபத்தான நிலையிலிருந்து எங்களுடைய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். எங்களுடைய மன்னார் வளம் நிறைந்த மண்ணை ஒரு வளம் குறைந்த மண்ணாகவும் மக்கள் வாழ முடியாத ஒரு நிலமாகவும் மாற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு அநீதியான முயற்சிகளையும் ஒரு தீங்கை கொண்டு வருகின்ற செயற்பாடுகளையும் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். முதலாம் கட்ட காற்றலை மின் திட்டம் நிறைவுற்றிருக்கிற வேளையிலே இரண்டாம் கட்ட காற்றலை மின்னலை காற்றலை மின் திட்டமானது முன்னெடுக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களுடைய மக்களுடைய வாழ்விடங்கள் இல்லாமல் செய்யப்பட்டு வெளி மக்கள் வெளியேற்றப்படுகின்ற ஒரு முயற்சி நடைபெறும் என்பதை இந்த வேளையிலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். இதேவேளை ஊடகவியலாளர் வசந்த மாசிங்ககேயுடன் நடைபெற்ற விசேட நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கான நடைமுறை தொடர்பில் தெளிவுபடுத்தினார். திங்கட்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை ஆகிய தினங்களில் 500-600 வரையில் சட்டவிரோதமாக கடற்பரப்பிற்குள் நுழைகின்றனர். எமது வளங்களுக்கும் எல்லை உள்ளது. மிகவும் மனிதாபிமானத்துடன் தடுக்க வேண்டிய ஒரு செயற்பாடாகவே இது உள்ளது. அனாவசியமாக அதிகாரத்தை பயன்படுத்தி இதனை நிறுத்த முடியாது. இது சட்டவிரோத செயற்பாடுதான். எனினும் முறையாக கைதுகளை முன்னெடுப்பதையோ இல்லாவிட்டால் எமது படகுகளை பயன்படுத்தி அவர்களை விரட்டுவதை தவிர வேறு அதிகாரத்தை எம்மால் பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அங்கு இருப்பது தீவிரவாத குழு ஒன்று அல்ல, வேறொரு நாட்டின் மக்கள். சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் குட் பிராக்டிசஸ் என்று ஒன்று உள்ளது. ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கை ஒன்றும் உள்ளது. இதன் ஊடாக கைதுகளை செய்யும் முறை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் விதம் தொடர்பில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச எல்லையும் மீறப்படுகின்றது அல்லவா? சர்வதேச எல்லையை மீறுவது தொடர்பிலேயே பெரும்பாலும் எங்களுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதற்கு அப்பால் சென்றால் கடற்றொழில் சட்டம் தற்பொழுது திருத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய சட்டவிரோத மீன்பிடி தொடர்பிலும் கைது செய்ய முடியும்.